mbak

விட்டுட்டு ஓட பாக்குறா திடீர்னு வெளியில ஓட போறப்போ ரைட்டர் ரம்யா வந்துடுறா அசோக பாத்துட்டு ஐயோ அசோக் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை காப்பாத்துறதுக்கு போறான் திடீர்னு தலைவலி வருது திடீர்னு ரைட்டர் ரம்யா வரா திடீர்னு சௌமியாவா மாறா இப்படி மாறி மாறி அவருக்கு ரொம்ப அப்படி தலைவலியில மயக்கம் போட்டு விழுந்துடுறா இத கவனிச்ச அசோக் வேக வேகமா அந்த திருடனை போட்டு அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயின ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போறான் இவனுக்கும் கையில அடிபட்டுருக்கு இருக்கு டிரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஹீரோயின போய் பாக்குறதுக்கு போவான் டாக்டர் விசாரிக்கிறான் அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல பய நைட்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஏதோ எமர்ஜென்சி கால் வரவும் வேக வேகமா அங்க இருக்க ஒரு நர்ஸ் கிட்ட அவங்க முழிச்சதோ எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவனோட நம்பர் கொடுத்துட்டு வேகமா வீட்டுக்கு போறான் எங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் அங்க போனா இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு ஃபாரன்சிக் டீம் எல்லாருமே அங்க வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வேக வேகமா ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு என்னமோ அவன் திருட மாதிரி தெரியல திங்ஸ் எல்லாமே அங்க அங்கதான் இருக்கு பணம் கூட எதுவுமே திருட்டு போல அவன் வேற எதையோ தேடி வந்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினை வர கத்தி அந்த குத்த வந்திருக்கான் அவ இன்டென்ஷன் ஏதோ கொலை பண்ண வந்த மாதிரிதான் எனக்கு தெரியுது அவன் இவ்வளவு ஹைட் இருந்தான் அவன் இப்படி இருந்தா அப்படி இருந்தான் அவன் பாக்குறதுக்கு பாக்ஸர் மாதிரி இருந்தான் செம்மையா ஃபைட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட எல்லா விஷயத்தையுமே அவனு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான் இவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு போலீஸ்க்குமே சந்தேகம் ஆகுது நீ ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் தான் ஒரு பாக்ஸர் கூட ஃபைட் பண்ணிருக்க உன்னால எப்படி ஃபைட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு கேக்குறாங்க இவன் எதுதோ சொல்லி சமாளிக்கிறான் என்னதான் இவன் சமாளிச்சாலும் போலீஸுக்கு இவன் மேல ரொம்பவே சந்தேகம் வருது உன்னையும் கண்டிப்பா விசாரிச்சு ஆகணும் அப்படின்னு முறைச்சிட்டே போறாரு அதுக்கப்புறம் ஹீரோயின பாக்குறதுக்கு வரா ஹீரோயின் நைட் நடந்தது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போயிருக்கா இப்ப பக்கத்துல அசோக் இருக்கிறத பாத்துட்டு அவன அப்படியே கட்டி சரி வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லவும் அவளுக்கு ரொம்பவே பயம் வந்துருது அவளோட வீட்டுக்கு போக அவளுக்கு பயமா இருக்கனால வீட்டுக்கு வேணாம் அப்படின்னு தயங்கி தயங்கி சொல்றா இப்ப அவன் கையிலயும் அடிபட்டு இருக்கத பாத்துட்டு உனக்கு என்னாச்சு உனக்கு எதுவும் ஆபத்து இல்லையே அப்படின்னு பதறி போயிடுறா நான் உன் கூட இருக்கேன் எனக்கு ஒன்னும் ஆகல தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றான் இப்ப நம்ம ஹீரோயின் தாங்க்ஸ் சொல்றா நான் ஒவ்வொரு டைமும் ஆபத்துல இருக்கப்போ எனக்கு நீ தான் துணையாவே இருக்க இப்படி என்ன விட்டு போயிடாத எனக்கு பயமா இருக்கு என்ன விட்டு எங்கேயுமே போயிடாத அப்படின்னு அழுகுறா அப்புறம் அவளை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறான் அங்க வேக வேகமா சாப்பிட்டா எப்படியாவது திரும்ப அவளோட பிளாட்டுக்கே கூட்டிட்டு போயிருவான்னு சொல்லிட்டு அவ மெதுவா வேணும்னே சாப்பிட்டுட்டே இருப்பா இத புரிஞ்சுகிட்ட நம்ம ஹீரோ பயமா இருக்கா அப்படின்னு கேக்குறான் இவன தயங்கிக்கிட்டே ஆமா எனக்கு பயமா இருக்கு என் பிளாட்டுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்றா உடனே நம்ம ஹீரோ யோசிச்சு யோசிச்சு பாக்குறான் நான் உன் பிளாட்டுக்கு வரவா அப்படின்னு தயங்கி தயங்கி நம்ம ஹீரோயின் கேக்குறா ஃபர்ஸ்ட் இவன் தயங்குறான் அதுக்கப்புறம் இவளே கேக்குறா சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கே கூட்டிட்டு போறான் வீட்டுக்கு வந்துட்டு அவனோட அண்ணா போட்டோஸ் பார்த்துட்டு பாத்துட்டு ஹே ஒரு மாதிரி அழகா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா அப்புறம் அவ குளிக்க போயிடுவா இவ போன நேரம் கரெக்டா கார்த்திக் கிட்ட கால் வரும் அந்த கால் அட்டன் பண்ணி பேசுறது நம்ம ஹீரோ தான் ஆபீஸ்ல ரெண்டு பொண்ணுங்க சௌமியா வீட்டுல திருடி பூந்துட்டானா அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க இதை கேட்டுட்டு பதறி போய்தான் கார்த்திக் கால் பண்ணுவான் இப்ப ஃபோன் எடுக்கிறது நம்ம ஹீரோ அவன் வாய்ஸ் கேட்கவும் கார்த்திக்கு ரொம்பவே கஷ்டமாகுது கார்த்திக் கால் பண்ணவும் இவனுக்கு கஷ்டமாகுது இப்படி இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கஷ்டப்பட்டு இருக்காங்க ஒரு பொண்ணால ரெண்டு

படத்துல வர மாதிரி நீங்க கை விடுறது ஏன் நீங்க கை விடுறது அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க இப்ப ஹீரோயின் சரி சரி ஓகே சண்டை போட்டுக்காதீங்க நான் ஒன் டூ த்ரீ சொல்றேன் சேமா கையெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா சின்ன பிள்ளைங்க மாதிரி அவளும் ஒன் டூ த்ரீ சொல்றா ரெண்டு பேருமே சேமா கையெடுக்கிறாங்க இப்ப ஹீரோ நகர்ற பொட்டாக்குன்னு ரெண்டு பேருமே ஹீரோயினோட கையை பிடிச்சுக்கிறாங்க அவன் நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறா இவன் அந்த பக்கம் இழுக்க இவன் இந்த பக்கம் இழுக்கன்னு மாத்தி மாத்தி இழுத்துட்டு இருக்காங்க இப்ப சௌமியா மெதுவா பாஸ் கிட்ட வந்துட்டு நீங்க கைய விடுங்க பாஸ் என்ன நான் பாத்துக்கிறேன் நீங்க வீட்டுக்கு போங்க பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் கிட்ட பேசிட்டு இருக்கா இத கேட்டுட்டு அசோக்கு சிரிப்பு வருது ஆனா கார்த்திக் கொஞ்சம் கஷ்டமாகறான் நான் ஒவ்வொரு டைமுமே ஆபத்துல இருக்கப்போ அசோக் தான் எனக்கு ஆறுதலாவே கூட இருந்தான் அவ வீட்டை விட எனக்கு பாதுகாப்பான இடம் இல்ல நீங்க போயிட்டு வாங்க நான் பத்திரமா தான் இருப்பேன் அப்படின்னு கார்த்திக் அனுப்பி வைக்கிறா கார்த்திக்கு பாவம் ரொம்ப கஷ்டமாகுது இவன் எப்படி பேசவோ அசோக்குக்கு ஒரே சந்தோஷம் தான் அப்படியே வைக்கப்பட்டுட்டே சிரிச்சுட்டே இருக்கான் அதுக்கப்புறம் அவன் போனதுமே நீ பாஸ் சொன்னது உண்மையா என்கூட கூட இருக்கப்போ அப்படின்னு வரான் இவ வெக்கப்பட்டுட்டு இவ உடனே திருத்த மொழி முடிச்சுட்டு எனக்கு தூக்கம் வருது கொட்டாவி இருக்கா நீ இங்கே படுத்து தூங்கு ரூம்குள்ளலாம் எட்டி வந்துடாத ரூம் குள்ள கால எடுத்து வச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிரட்டிட்டே ரூமுக்கு பேசிட்டே போவா ஹீரோக்கு ஒரே வைக்கும் அவன் ரூம்ல வேற இருக்காளா சோ சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கான் இங்க பாஸ் என்ன பண்றான் காருக்கு வந்துட்டு அந்த கோவை எல்லாத்தையும் டிரைவர் கிட்ட காட்டி புலம்பிட்டு இருக்கான் டிரைவர் எடுத்துட்டுல அவன் தனியா புலம்பிட்டு இருக்கான் ஏன் என்னால அவளை நல்லா பாத்துக்க முடியாதா அவன் வீட்டுல போய் இருக்கான் ஏன் எனக்கு என்ன குறைச்சலாம் என் வீட்டுக்கு வந்தா நான் சேஃபா பாத்துக்க மாட்டேனா அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான் பாவம் அவன் கஷ்டம் அவனுக்கு இருக்கு அடுத்த சைட்ல அந்த கொலகாரனோட கையில தேல் டாட்டூ போட்டிருப்பான்ல சோ அதை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் ஹீரோக்கு ஏதோ தெரியுது போல ஹீரோ வீட்டுக்குள்ளேயே ஒரு சீக்கிரட்டான பிளேஸ் இருக்கும் அந்த இடத்துல இருந்து வெளியில வரா இதே நேர் இங்க ஹீரோயின் எங்க ஹீரோ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு மெட் நைட்ல அப்படியே அவன தேடிக்கிட்டே தண்ணி குடிக்க வருவா அப்போ சோஃபால பார்த்தா அவனை காணவே இல்ல சரி எங்க இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமா தேடி பார்த்துட்டு இருப்பா அப்போ அவனோட ரூம்ல ஒரு மேன்க்யூ இருக்கும் அத பாத்துட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கா அத அப்படியே ஹீரோவா நினைச்சு தொட்டு பார்த்துட்டு ரசிச்சிட்டு இருக்கா இப்ப அவன் முன்னாடி எல்லாம் ஹெல்ப் பண்ண தெரிப்பான் அது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது பார்த்து அவனோட பேஸ் தான் ஞாபகத்துக்கு வருது அவன் கையை பிடிக்கிற மாதிரியே அந்த மேனிக்கோ கைய பிடிச்சிட்டே இருக்கா அப்ப இவளுக்காக பண்ணத்தை எல்லாத்தையும் ஞாபகம் வந்துட்டு சிரிச்சிட்டு இருப்பா தனியா சிரிச்சிட்டு இருப்பா அதோட கையை பிடிச்சி இப்படி தூக்குறா இப்போ பக்கத்துல ஒரு டோர் ஓபன் ஆகுது அந்த சீக்ரெட் ரூம் இருக்கு அந்த ரூம் தான் ஓபன் ஆகுது என்னடா இது உள்ள என்ன ஓபன் ஆகுதுன்னு போய் பார்த்தா அங்க ஏகப்பட்ட புக்ஸ் இருக்கும் அங்க அவளோட போட்டோ கார்த்திகோட போட்டோஸ் எல்லாம் இருக்கும் அத பார்த்துட்டு இவளுக்கு செம்ம ஷாக் ஆகுது இதே நேரம் அங்க ஹீரோ வரா என்னடா இதெல்லாம் நீ யாரு ஏ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க என்னோட போட்டோ எதுக்கு எடுத்து வச்சிருக்க எனக்கு தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க யாரு நீ ஐயோ கடவுளே இந்த பிளான் பண்ணி நீ ஏமாத்திட்டு இருக்க அப்படின்னு கோவப்படுறா அசோக்கால எதுவுமே சொல்ல முடியல கோவப்படாத சௌமியா நான் எல்லாமே உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன் ஆனா இப்ப என்னால சொல்ல முடியாது அப்படின்னு பயப்படுறான் ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாகுது ஹீரோ ரொம்பவே இன்னசென்ட் மாதிரி தெரியுது ஆனா இதெல்லாம் என்ன யாரு இவன் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா சீக்கிரட்டா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஒண்ணுமே புரியல எனக்கு இங்க இருக்கதான் பயமா இருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வீட்டுக்கு போயிடுறா இவ ஆல்ரெடி கோவத்துல இருக்கா தா தெரியாத நிலைமையில இருக்கா இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கப்போ நல்லா பழகுன ஒரு பையனும் ஏமாத்திட்டான்னு தெரிய வருவோம் அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது எல்லாருமே பொய்யா இருக்காங்கல்ல அப்படின்னு தனியா உக்காந்துட்டு அழுகுறா இங்க நம்ம ஹீரோ மொபைல்ல அவளுக்கு கால் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு மொபைலே பாத்துட்டே ஃபீல் பண்ணிட்டு செம்மையா அழுதுட்டு இருக்கான் என்னை மனிச்சிட சௌமி உன்கிட்ட உண்மையா சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றான் ஹீரோயினுக்கு பாதுகாப்பா அவளோட ஃபிளாட்டுக்கு கீழேயே கார்லயே உக்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இதே நேரம் அங்க அந்த கொலகாரனையும் காட்டுறாங்க ஹீரோயினோட பிளாட்டையும் பாக்குறான் அப்படி திரும்பி ஹீரோவையும் பாக்குறான் இந்த கொலைகாரன் யாரு எதுக்காக ஹீரோயின கொலை பண்ண பாக்குறான் சௌமி வீட்டுக்குள்ள வந்துட்டு என்ன தேடிட்டு இருக்கான் எதுக்காக கார்த்திக் அம்மாவோட பர்ச திருடுனா இந்த எல்லா கேள்விக்கான பதிலையும் அடுத்தடுத்த எபிசோட்ல பாக்கலாம் அந்த கொலைகாரன் யாரு அப்படின்னு ஒரு சூப்பரான ட்விஸ்ட் கொடுப்பாங்க அது அடுத்தடுத்த எபிசோட்ல நம்ம தொடர்ந்து பாக்கலாம் இதோட எபிசோட் நைன் முடியுது நாளைக்கு நம்ம டென் பாக்கலாம் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல எபிசோட் டென் இருக்கும் போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை